ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இஸ்ரேல் இடையே ஏற்பட்டுள்ள உடன்படிக்கைக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெற்று இரு நாட்டுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்த உடன்படிக்கை வழிவகுக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதற்காக அனைத்து தரப்பிலிருந்தும் உதவ ஐநா தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த உடன்படிக்கை தங்களுக்கு ஆச்சரியமளிப்பதாகவும், இந்த உடன்படிக்கை பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என்றும் அதிபர் முகமது அப்பாஸ் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த உடன்படிக்கை ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.